Third Emcee Thamizharasan here along with. Emcee Nandhini Aravindan. Along with, from Chennai Event Entertainers and Chennai Event Emcees. So, in the exclusive live event professionals and on behalf of New Year Eve 2018. Okay, everybody, last 1 month on the live event professionals for the party. How many of them are updated the live chat? And the other thing, I'm going to go to DJ Jessy, Priyanka, Ashwin, and Aruvi on Facebook. Jessy, I have a possession in the viewers here. Okay, so Jessy, but in a month, I'm not going to go to Jessy with the C Chennai event for the associate a few months after. எந்த வகையில ஜெஸ்ஸி அசோசியேட் ஆனாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து என்னோட பெட்டரான பர்சன் நந்தினி. ஏன்னா அகைன் வந்து நிறைய பேர் நான் சொல்லாம நாங்க கண்டெடுத்த முத்துன்றது வந்து என்னோட நந்தினி தான் அந்த முத்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வருவாங்க. சோ நந்தினி வந்து தி ரைட் பர்சன் டு பீ இன்ட்ரோ அபௌட் ஜெஸ்ஸி. Alright, so Jessy, Jessy was introduced to me or to us by DJ Ashwin. So Ashwin வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து அவருடைய ட்ரெயினி ஜெஸ்ஸி. So DJ இல்ல and he introduced her to us, C Vikram. After one day, like, you know, we usually used to, you know, speak about business and stuff. So after that, one day Ashwin said, like, you know, why don't you take Jessy as well? Aruvi said, okay, to prepare it. So after that, you know, I'm going to say, okay, Kandipa, I'm going to wear it to go up. So then I'm going to say, hey, you can see Aruvi, I'm going to say, I'm going to say, I'm going to say, விருப்பம் இல்லாத வரைக்கும் நாங்க வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மட்டும் விடுவோம். அண்ட் விருப்பம் இருக்கு அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத நாங்க பார்த்துட்டோம்னா நாங்க வந்து சீயை விட்டு வெளில அனுப்பவே மாட்டோம். எப்பவுமே நாங்க சீ கூட க்ளோஸா வச்சுப்போம். சோ அப்படி பார்க்கும் போது எங்களுடைய நாங்க கண்டெடுத்த முத்துக்கள்ல ஒரு முத்து வந்து ஜெஸ்ஸி. சோ ஷீ இஸ் எ மல்டி டேலண்டட் அண்ட் மல்டி ஃபேசிட்டட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். So, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி வந்து she has been into many fields. தோ வந்து see her age is like, you know, அவ வந்து இப்ப சின்ன பொண்ணு பட் இருந்தாலும் அவ ஏஜ்ல வந்து she has done many works. She has worked in many other fields as well. So, அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜெஸ்ஸி பத்தி சொல்லணும்னா அதையும் நான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. பிகாஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் நான் சொல்லுவேன். கரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரியர்ல இருந்து ரொம்ப வருஷம் இருக்கிறது ஒரு டிஃபரெண்டான விஷயம். அண்ட் ஒரு வருஷத்துல நிறைய கரியர் இருக்குதோ இல்ல ஃபியூ இயர்ஸ் வந்து டுகெதர் நிறைய கரியர்ல இருந்து அதுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். சோ போத் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா லைஃப்ல ரெண்டுமே தேவைப்படுது. அப்படி இருக்கும் போது ஜெஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரியர்ல இருந்து ஷி ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி திங்ஸ். சோ தட் நோட் ஐ வுட் லைக் டு நோ ஹேட் இட் ஓவர் டு ஜெஸ்ஸி. சோ ஜெஸ்ஸி உன பத்தி நீ சொல்லிக்கலாம். எஸ், அதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி வந்து நான் ஜெஸ்ஸி கிட்ட என்ன क्वेश्चंस கேக்கலாம். நம்ம என்ன கேக்கலாம், தட்ஸ் ஷி இஸ் எ வுமன் ஆஃப் வியூவர்ஸ் அப்படினு சொல்லலாம். அவங்க வந்து வர்க்ல காமிக்கிறாரு சார், பேசிறது கம்மியா பேசுவாங்க. ஆனா நீ ஜெஸ்ஸி நிறைய பேசிதா அவளே நான் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் லைவ் இது. சோ ஐ வுட் லைக் டு நோ அபௌட் யுவர் பேக்ரவுண்ட். நான் நிறைய கேட்டது கிடையாது. சோ எங்க இருந்து வந்தீங்க? ஐ அம் ஷூர் யூ ஆர் நாட் ஃப்ரம் சென்னை. போத பார்த்தாலே தெரிஞ்சு சென்னைக்கு வர கிடையாது அப்படின்னா போய் சொல்ல மாட்டேன், தெரியுது. ஆனா வந்து ஜஸ்ட் பி கியூரியஸ் டு நோ வேர் யூ கேம் ஃப்ரம் அண்ட் சென்னை வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தேன், டெலிகாலர்ஸா இருந்தேன், டாக்டர் அசிஸ்டன்ட்டா இருந்திருக்கேன். சோ பார்லர்ல வர்க் பண்ணிருக்கேன். சோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, எதுக்கு சொல்ல சொன்னா ஜஸ்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் ஜெஸ்ஸியோட ப்ரெசன்ட் சம்பந்தல நிறைய
ஓகே ஜெஸ்ஸி வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்க டெலிகால் இருந்தாங்க இப்ப கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிட முடியாது ஏன்னா ஜெஸ்ஸி வேணும் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி வந்து சாரி ஜெஸ்ஸி நான் வந்து டிஜே எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா டிஜே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ள வந்தது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன் நான் சொல்றேன் அது வந்து அவங்க வாயிலே சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் So we want to know what you are doing now and what's your future path. If in the live partner, we will settle in the recorded question partner. What way they can book you? Enna maari eda purpose konde they can call you. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிஜே உள்ள நான் வந்து ஒரே ஒரு பர்சன் தான் அவர் வந்து என்னோட குரு அஸ்வின்ட்டு என்னோட நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு மணி இருந்தா பர்சனலாவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு டிஜே அவர் வந்து டிஜே எனக்கு நான் சும்மா ஒரு பக்கத்துல நின்று நான் பார்த்துட்டு இருப்பேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவரே வந்து நீ பண்றியா நீ அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது என்னால பண்ண முடியாது அவ்வளோ வருத்தலாம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன் எனக்கு சாங்ஸ் வந்து மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் கேட்டுட்டே இருப்பேன் எனி டைம் வந்து சாங் கேட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எனக்காக தோணுச்சு சரி ஓகே எதையும் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாரு எங்க போனாலும் ஈவென்ட்ஸ் எங்கன்னா போனாலும் கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க எப்படி பண்றாங்க எப்படி பண்றது எப்படி 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 இதுவும் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு மோஸ்ட் எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அஸ்வின் டிஜே அஸ்வின் So, okay, DJ Ashwin, I'll help you with that. Where, what is your current, maybe your future plan? Your future plan, I'm going to adopt a new baby. So, new year, we are going to have a person who is a DJ. They know that you are DJ now. Okay, Tanya is a DJ, you are a para, you are a para, you are good at DJ operation, you are ready to take a new year. நினைப்பேன் சப்போர்ட் இஸ் தேர் நீடட் இன் லைஃப் பட் வந்து அந்த டிஜே ப்ளே பண்ணும்போது இஃப் யூ ஆர் குட் எனஃப் நீங்க தனியா பண்ண முடியும் அந்த வகையில வந்து கேன் யூ டு தட் கண்டிப்பா பண்ணால பண்ண முடியும் நீ மாஸ்டர் அலோ பண்ணி நீ போ நீ பண்ணி வரவ அப்படினு சொல்லி நான் பண்ணனா நான் கண்டிப்பா பண்ணுவேன் சோ ஓகே நீங்க வரும்போது நிறைய ஈவென்ட் மேனேஜர்ஸ் பார்த்தப்ப கிளையன்ட்ஸ் பார்த்திருப்பாங்க அவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு சே ஜஸ்ட் யூ கேன் சே அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் விஷஸ் டு देम அண்ட் அது இது கண்டிப்பா அந்த பாசல் யாராவது ஒருத்தங்க தான் யூ ஆர் கோயிங் டு வர்க் ஃபார் திஸ் நியூ இயர் சோ யூ கேன் சே அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ் நந்தினி அக்கா தமிழ் நான் ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் நான் எப்பயுமே தனியா தான் இருப்பேன் ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கேன் சோ வந்து தனியா தான் இருப்பேன் ரொம்ப எங்கேயுமே போக மாட்டேன் ரொம்ப அமைதியாவும் இருந்துருவேன் எனக்கு எதுவும் கிடையாது இப்போ நந்தினி அக்கா தமிழனா இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ் போயிருவேன் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்க எதுனா ஒண்ணுனா நான் தான் பண்ணுவேன் சோ எனக்கு வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க என்னை பாத்துப்பாங்க எது வரலாலும் நல்லது கேட்டுதான் அவங்க சொல்லுவாங்க தமிழனா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இதோட எனக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றி வந்து மூணு பேருக்கு நான் சொல்லணும் அது டிஜே அஸ்வின் நந்தினி அக்கா அண்ட் தமிழனா ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்ச நாள் பாடி பார்த்தா நம்ம நினைச்சேன் என்னடா இந்த பொண்ணு பேச மாட்டேங்குது போய் லைவ்ல போய் உட்கார வச்சுக்கான்னு சொல்லிட்டு எங்க போய் எங்களால ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டு பேர் நல்ல பொண்ணு நல்லா பேசிட்டாங்க நார்மல் லைஃப்ல எவ்வளவு பேசுவாங்க கம்மியா பேச முடியாது
நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் நிறைய பேர் நம்மளோட கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். சோ அந்த வகையில டிஜே ஜெசி வந்து இந்த லைவ்ல கம்மியா பேசினாலும் இட்ஸ் எ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் இன்ஃபேக்ட் ஒரு நாங்கள் 3-4 டேஸ் மாதிரி எங்களோட ட்ரைனிங் லைவ் பேச சொல்லும்போது பார்த்தா நான் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. பட் லைவ் முடியதுக்குள்ள அவங்களா இல்லை நான் திரும்ப பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ட்ரைனிங் தட் பில்ட்ஸ் யுவர் கான்பிடன்ஸ். அதனால வந்து லைவ் பார்த்தா யாரும் என்னடா பேசாத பொண்ணு கூப்பிட்டு உட்காந்துச்சாங்கன்னு கிடையாது. நார்மலா இருக்கவங்களையும் ஓரளவுக்கு அடுத்த கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் இது. அந்த வகையில வந்து ஜெசி கம்மியா பேசினாலும் வந்து யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் ஒர்க் அப் சொன்ன மாதிரி வந்து அவங்க சொன்னது ஒரு விஷயத்திலேயே வந்து தெரிஞ்சுக்கும் குருபக்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலா யாராவது குருபக்தி பார்க்கும்போது வந்து அவங்களா கையெழுத்து போக முடியும் நானு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிலர் கிட்ட மட்டும் அதை பார்க்க முடியும். அவங்க வந்து எவ்வளவு சார் லைஃப்ல எவ்வளவு பேர் பார்ப்பாங்க பத்தி கவலைப்பட மாதிரி என் குரு சொன்னாலும் நான் போறேன் அப்படின்னு அவங்க தெரியாம ஒண்ணு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சில ஒரு விஷயம் இருக்காங்க. மைண்ட்ல எப்பவுமே அந்த ஒரு பக்தி இருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அது லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு என்னன்னா சட்டையே நான் சொல்லி ஆகணும். என்னோட குரு வந்து பகத்துல உட்காந்துருக்காரு. சோ அதனால அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஆல்வேஸ் அட்மிட் போறோம் வந்து என்னோட குரு வந்து தமிழரசன் தான் அண்ட் எங்களோட மென்டர் வந்து டாக்டர் மகாராஜ சேர்த்துக்கணும் அப்படின்றது. பட் அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது என்னோட டீம்லயே அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது என்னோட டீம் சொல்லி வளர்க்கும் போதே ரொம்ப க்ளோஸா இருக்க பீப்புளுக்கே தெரியும் அவங்களுக்கு சரி அக்கா இப்படிதான் இருக்காங்க என்ன பார்த்து கூட அவங்க அந்த மாதிரி ஆவாங்க நிறைய பேர். அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ரோல் மாடலா இருக்கணும் நம்ம. சோ நம்ம வந்து அவங்க ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் ஆனா நான் வந்து உண்மையா மனசுலயே நான் பண்றேன் அது மாதிரி நிறைய பேர் பார்த்து கூட அவங்க சொல்லியிருக்காங்க என்னக்கா நீங்க எப்பவுமே குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்னாடியே குரு வந்துருவாங்க. சோ நமக்கு வந்து குருதான் இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி காட்டுறவங்க தான் வந்து குரு. சோ அப்படி இருக்கும் போது அந்த குருக்கு வந்து நம்ம என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ அதை நம்ம கண்டிப்பா செலுத்தி ஆகணும். ஜஸ்ட் இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். சுத்தமா செய்ய மாட்டேன் அது அப்படி இருந்தாலும் அவங்களை அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும் திட்டுவாங்க டைமிங்க்கு ஏன் வரமாட்டேன் இன்னைக்கூட சரி மார்னிங் வர சொன்னாங்க ஆனா நான் இப்போ ஒரு 7 o'clock தான் வந்தேன். அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. இது ட்ரைனிங்க்கு ஆக்சுவலி அவங்க அவ டெய்லி எங்க கூட ட்ரைனிங் எடுத்துப்பா. அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தப்பு நடக்குது ஒரு பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் நடக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம ட்ரெயின்ஸ் வந்து அதை சொல்லிட்டே இருக்கணும். ஓகே எதுவா எதுவா இருந்தாலும் நம்ம சொல்லி புரிய இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும். மேபி அவங்க வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு ரீசன்டாலும் வந்து லேட் ஆயிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ். பட் இருந்தாலும் அவங்க சொல்லி புரிய இருக்கணும் டைம் வந்து எவ்வளவு முக்கியமானது. நீங்க வந்து லேட்டா வரீங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் லேட்டா வர கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து எப்பயுமே சொல்றேன். நீங்க எல்லாருமே பர்சனல் ஒர்க் இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு அவசரமா வந்து எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும். சோ அதெல்லாம் எதுவா இருந்தாலுமே நம்ம எல்லாமே சொல்லிடணும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். யாராவது உங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்கன்னா யூ டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட் அட் எனி காஸ்ட். சோ அதை வந்து நீங்க சொல்லி இந்த மாதிரி நான் வந்து லேட் ஆகும் ஒன் ஹவர் லேட் ஆகும் ஹாஃப் அவர் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்கிறத சொல்றேன் நானு. சோ அந்த கம்யூனிகேஷன் தான் அவர்கிட்ட சொல்றேன். ஆனா இவகிட்ட மட்டும் கிடையாது எல்லா ட்ரெயினிங்ஸ்க்கு நானும் தமிழும் நாங்கள் ஜென்ரலா சொல்ற ஒரு விஷயம் தான் அது. எஸ் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஜெசிக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நான் வந்து டிஜே ட்ரெயினா தான் வந்திருக்கேன். ஒன்லி டிஜே மட்டும் தான் கத்து பண்ணிடலாம். இப்ப நாங்க கொடுக்குற டாஸ்க் லைக் என்னோட ப்ரீவியஸ் ட்ரெயினிங் பிளேஸ் சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும் இல்ல போட்டோ கொலாஜ் மேக்கிங்கா இருக்கட்டும் என்ன தான் சரி அதை பொறுமையா அழகாக லைக் நன்றி சொன்ன மாதிரி நாட் ஆல் ட்ரெயினிங் பி இன்ட்ரெஸ்ட் கம் அவுட் டு அவர் ஆஃபீஸ் அண்ட் பண்ணாங்க. எனக்கே அது மாதிரி சிஸ்டர்ஸ் அப்போ ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுமா நம்ம வீட்டுல ஜாலியாக ஒர்க் பண்ணலாம்னு சொன்னோம். நீங்க ஆஃபீஸ் கூப்பிடும் போதெல்லாம் நன்றி கூப்பிடும் போது ஜெசி வந்து டிலே ஆனாலும் சரி டிலே இஸ் நாட் அ மேட்டர் நன்றி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன். பட் எவ்ரிடே வந்து இங்க வரவ வந்து நம்ம வந்து டிஜே ஒர்க்கிங் சுத்தமா டிஜே ஒர்க் கிடையாது ஆஃபீஸ் வி டீச் தி கொலாஜ் மேக்கிங் அது வந்து ஃபியூச்சர்ல எங்க அப்ளை பண்ண போறாங்கன்னு அதை சொல்லி கொடுத்து பண்ணும்போது ஷேர் த இன்ட்ரெஸ்ட் லேர்ன் கண்டிப்பா லைஃப்ல அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு விஷயம் வந்து நம்ம அதை கத்துக்கிறோம் அதை வந்து எங்கேயாவது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கத்துக்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் சொல்லுவாங்க அது இருக்குது அப்படின்னு டெஃபினெட்லி ஆயிடுச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கவர்ட் எவ்ரி திங் வேற ஏதாவது நம்ம ஷேர் பண்ணுவோம். Yeah, she is ready to learn everything and she is a good learner actually and a fast casual hour.
ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு அதான் ஷீ இஸ் வெரி இன் அ ஸ்மார்ட் அவ்வளோதான் ஸ்மார்ட் இனஃப் டு டேக் அப் எனி எனி கைண்ட் ஆஃப் ஜாப் அண்ட் ஷீ ஹஸ் ஆல்ரெடி பீன் டு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஸோ அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அந்தந்த ஜானரில் ஸோ இட்ஸ் வெரி குட் தட் யூனோ ஷீ இஸ் இன் டு டிஜே ஃபீல் அண்ட் இஃப் எனி ஒன் உட் லைக் டு யூனோ ஹையர் ஹர் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ லைக் ஃபீமேல் டிஜேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹேண்ட் பிக் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்றது யூ ஹேவ் ஹியூஜ் ஸ்கோப் யூ ஹேவ் கம் ஆன் திஸ் லைவ் இன் தி ரைட் டைம் ஐ வில் சே ஸ்கோப் கூட ஒரு மைண்ட்ல இருக்கறேன் And yes, and thanks to DJ Ashwin for introducing my muttu, Jessy. And Ashwin, like, you know, he gave us all the rights. அவங்களுக்கு என்ன ட்ரெயினருக்கான என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ரெயினிங் யார் வந்தாலுமே யூ கேன் டேக் ஃபுல் ரைட்ஸ் ஆன் தேம் அண்ட் யூ கேன் டீச் அண்ட் யூ கேன் கரெக்ட் டேம் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் டிஜே அஸ்வின் அஸ் வெல் ஃபார் கிவிங் தட் ரைட் ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் அதனால வந்து அவருக்கு வந்து எனக்கு தெரியும் எங்களை தெரியும் அண்ட் எங்களுக்கு அவரே தெரியும் ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் Anyway, thank you so much and anything else? Yes, thank you so much. Abla, just want to take a look at your question. I will tell you, yes. டீச்சர் அஸ்வின் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப டீச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு நீ எங்க போனாலும் பொழைச்சுக்கோ ஏன்னா உன் கையில பாக்கு இருக்கு நீ எது பண்ணிக்கோ ஏன்னா நான் எனி டைம் வந்து உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னதுனால நான் எவ்வளவு என்னால மேனேஜ் பண்ண முடியுமோ என்னால மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் பிளஸ் அக்கா எனக்கு நிறைய ஒர்க் கொடுக்கறதுனாலையும் எனக்கு டைமிங் அதுல போறது எனக்கு தெரியல நிறைய ஒர்க் கத்துட்டும் இருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது மன்னிச்சுங்க And then, எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் இப்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரொம்ப நன்றி Yes, that's it. So, DJ Jessy, one of the few female DJs in Chennai. Jessy, book one more, whether one of the corporate show in the family, even like a new year birthday, book one more, you can contact us through Chennai Event Entertainers. You can get a mobile number 984-000-3813. And you can anytime visit our website, www.chennaievententertainers.com. And you can get a branding website, இன்டர்வியூ வச்சு பண்ணுங்க யார் வந்தாலும் நாங்க யாரும் வந்து சஜஸ்ட் பண்றோமோ சம்டைம்ஸ் வி டு தி அனாலிசிஸ் அண்ட் வி செலக்ட் देम அண்ட் சில பேர் வந்து நாங்க ரெஃபர் பண்றோம் அப்படிங்கும்போது யூ டு தி இன்டர்வியூ process உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுனா ஹேண்டில் देम யூ கேன் புட் देम ஃபார் ரிவியூஸ் தட்ஸ் இட் எஸ் थैंक यू थैंक यू so much for each and everyone who are watching this and will be watching this live ரொம்ப நன்றி சைனிங் ஆஃப் along with எம்சி நந்தினி அரவிந்தன் along with DJ Jessy from Chennai Event MC and Chennai Event Entertainers good night stay blessed yes. Smile along thank you